சரி ஓகே இன்னைக்கு நீங்க நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா. ஸோ ப்ராப்பர்ட்டி ஒரு மெட்டலோட ப்ராப்பர்ட்டி பற்றி தெரியுது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராப்பர்ட்டி தெரியாமல் ஒரு பொருளை வந்து நம்ம எந்த ஆப்ரேஷன் சூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லேத் எடுத்துக்கிட்டிங்கன்னா லேத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஸ்கில் மட்டும் தான் என்ன யூஸ் பண்ண முடியும், டூவில் யூஸ் பண்ண முடியும். ஐபிஎஸ் மெட்டர்ஸ் மட்டும் என்ன பண்ண முடியும் வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா டூவில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரியாமல் நம்ம தேவையான இடத்துக்கு அது தேவையான சாம்பிள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ ப்ராப்பர்ட்டிங்கிறது என்ன ப்ராப்பர்ட்டி பேசியாக அப்படிங்களா, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரென்த்து ஓகேங்களா. ஸ்ட்ரென்த் எல்லாத்துக்குமே தெரியும் என்னான்ட்டு. ஸோ புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன், நான் சொல்கிறப்ப தான் புரிஞ்சுக்கிற சிம்பிளாக சொல்கிறது தான். ஸோ ஸ்ட்ரென்த்துங்கிறது என்னன்னா ஒரு லோடு அப்ளை பண்ணுறீங்க, ஒரு லோடு அப்ளை பண்ணும்போது அந்த பாடி வந்து எந்த ஃப்ராக்சர் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஸ்ட்ரென்த் ஓகேங்களா. ஸோ மெட்டீரியல் வந்து ஸ்ட்ரென்த் வேறுபடும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயன் பொருமை ஸ்ட்ரென்த் இருக்கும், தென் கிளே பொருமை ஸ்ட்ரென்த் இருக்கும், மெட்டீரியல் மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் வேறுபடும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலாஸ்டிசிட்டி ஓகேங்களா. ஸோ எலாஸ்டிசிட்டிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ எலாஸ்டிக் பேஸ் பண்ணி எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எலாஸ்டிசிட்டி என்னன்னா ஒரு லோடு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மெட்டீரியல் வந்து லென்த்தில் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ லென்த் மேபி டயாமீட்டர் திக்னஸ் எதுவான இருக்கலாம், பட் லென்த் டயாமீட்டர் லென்த் டயாமீட்டர் திக்னஸ் எதுவான சேஞ்ச் ஆகும் சரிங்களா. ஸோ லோடு அப்ளை பண்ணும்போது லென்த் சேஞ்ச் ஆகும், நம்ம லோடு யூஸ் பண்ணால் திருப்பி அந்த அந்த மெட்டீரியல் வந்து அதே சேஃப் ரிட்டைன் ரிட்டைன் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து எலாஸ்டிசிட்டி ஓகேங்களா. ஸோ பிளாஸ்டிசிட்டி என்னன்னா லோடு கொடுத்த பிறகுமே லோடு கொடுத்த என்ன ஆகும், லென்த்து சேஞ்ச் ஆகும். ஸோ லோடு ரிலீஸ் ஆன பிறகுமே வந்து லென்த்து சேஞ்ச் ஆகாமல் அதாவது பழைய ஷேப்புக்கு வராமல் அதே மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிசிட்டி. ஸோ நல்லா எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் அப்புறம் சொன்னால் அப்புறம் என்ன பண்ணுவீங்க, லோடு கொடுத்து பண்ணிடுவோம், லோடு கையில் கொடுத்துருப்பீங்களா. ஸோ லோடு கையில் கொடுத்துருப்போம் லவர் வந்து இழுக்கும், நம்ம எந்த அளவுக்கு இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து லவரும் நம்ம கூட சேர்த்து இழுக்கும். ஸோ நம்ம கையில் கொடுத்தோம் என்ன ஆகும், திருப்பி அதே ஷேப்புக்கு வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம லோடு கொடுக்கும்போது சேஞ்சு லென்த் ஆகுது. ஸோ நம்ம லோடு யூஸ் பண்ணும்போது பழைய ஷேப்பு வந்துடுது. ஸோ அப்புறம் லப்பர் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இதோ பிளாஸ்டிக் காயத்தை எடுத்துருங்க, அந்த பிளாஸ்டிக் காயத்தை எடுத்தீங்கன்னா நம்ம லோடு இழுக்கும் போது என்ன ஆகும், திருப்பூர் நம்ம எடுத்துக்கோம் அந்த நம்ம கூட வரும். பட் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், திருப்பூர் சேஃப் வரும் ஒரு சேஃப் வராது. ஸோ அப்போ பிளாஸ்டிசிட்டி நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிசிட்டின்னா லோடு கொடுத்த பிறகு திருப்பி ஒரிஜினல் செஃப்ட் வரலைன்னா அது வந்து பிளாஸ்டிக். ஸோ நம்ம லோடு ரிலீஸ் ஆன பிறகு திருப்பி ஒரிஜினல் செஃப்ட் வந்துச்சுன்னா அது வந்து எலாஸ்டிக் சரிங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா டக்டிலிட்டி, இந்த டக்டிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் எல்லாம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லையும். ஸோ டக்டிலிட்டி என்ன ஆகுதுன்னா லோடு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து என்ன பண்ணால் தின் சீட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், வித்ட்ரா பண்ண முடியும். அது தின் சீட்டை ஃபார் எக்ஸாம்பிள் வயர் மேனுஃபேக்சரிங்ஸ் இந்த கம்பிச்சன்ஷன் கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எதை பொறுத்திருக்குன்னா டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்து தான் அந்த மெட்டலை வந்து நம்ம தின் சீட்டாக அதில் தின் ஒயராக வந்து நம்ம வித்ட்ரா பண்ண முடியுமா, தின் ஒயராக மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுமா, அது எதை பொறுத்திருக்குன்னா டக்டிலிட்டி பொறுத்தா இருக்கும். ஸோ அப்போ ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு அந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் தின்னாக தின் ஒயராகவோ இல்லை தின் சீட்டாகவோ நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க எடுக்க வச்சு பார்த்தீங்கன்னா டக்டிலிட்டி. ஸோ நம்ம பார்க்கும்போது மேலே கட்டி. ஸோ மேலே கட்டிங்கிறது என்னன்னா டக்டிலிட்டி மேலே கட்டி இருக்கும். ஸோ லோடு அப்ளை பண்ணும்போது தின் சீட்டுக்கு பதிலாக திக் சீட்டாக வேணும்னு நினச்சோம்னா இப்போ கொண்டு போகும்போது மேலே இருக்கு. ஸோ அதான் நான் நோட் பண்ணிக்கிங்க, தின்னாக வேணும்னா டக்டிலிட்டி பார்க்கணும், திக்காக வேணும்னா மேலே கட்டி பார்க்கணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்டில்னஸ். ஸோ பிரிட்டில்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிரிட்டில்னஸ் என்ன ஆகும்னா லோடு கொடுக்கும்போது, ஸோ ஃபஸ்ட் நம்ம லோடு கொடுக்கும்போது ஒரு கம்பி எடுத்துருங்க, அந்த கம்பிக்கே நீங்கள் லோடு கொடுக்குறீங்க, யூடிங் மிஷின் நல்லா பார்த்துருப்பீங்க, ஒரு கம்பி எடுத்துருப்பீங்க, அந்த கம்பி லோடு கொடுத்தீங்கன்னா ஆகும் அந்த கம்பி வந்து அப்படி விழிஞ்சிக்கிட்டே வருதுங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும், சேஞ்சில் லென்த் ஆகிட்டே வரும். ஸோ சேஞ்சில் லென்த் ஆனப்போ ஒரு சர்டன் லிமிட்டில் பிரேக் ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கிங்க, கம்பி இருக்குது, கம்பி அப்படி யூடிங் மிஷின் அளவு யூடிங் மிஷின் நல்லாவே தெரியும், யூடிங் எடுத்துக்கிட்டே இருக்கும். இழுக்கிறதுக்கு என்ன ஆகும், லென்த் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், கொடுத்த கம்பி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், செகண்ட் பாயிண்ட் வந்து பிரேக் ஆகும், இது வந்து நார்மல். ஸோ பிரிட்டிஷ்ல என்ன ஆகும்னா லோடு கொடுக்கும்போது எந்த சேஞ்ச் லென்த் சேஞ்ச் லென்த் எதுவுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக உடைக்கும். அதாவது கண் கூட பார்க்க முடியாது சேஞ்ச் லென்த், அதாவது அந்த சேஞ்ச் லென்த் கண் கூட பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் இருக்குங்க, கிளாஸ் வச்சுன்னா என்ன ஆகும், எந்த சேஞ்ச் லென்த் இருக்காது பிரேக் ஆகும். அதே மாதிரி பிரிக்ஸோ இல்லை காங்கிரீட்டாக வச்சுங்கன்னா லோடு கொடுக்கும்போது லென்த்தில் எந்த சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகும். அது பார்த்தீங்கன்னா பிரிட்டில்னஸ். ஸோ இப்போ பிரிட்டில்னஸ் என்ன யூஸ் ஆகும்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து இழுக்கணும் இல்லை வரைக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ என்ன செக் பண்ணணும், பிரிட்டில்னஸ் செக் பண்ணணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ். ஸ்டிஃப்னஸுக்கும் ஸ்ட்ரென்த்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா ஸ்டிஃப்னஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு லோடு கொடுக்கும்போது பொருள் வந்து உள்ட்டும் இந்த ராக்கலாக இருந்துச்சுன்னு
பாத்தீங்கன்னா ராக்கா இருந்துச்சுன்னா அந்த பால் என்ன பாத்தீங்களா, சோ இன்ன நாள் என்ன ஆகும், அந்த மெட்டீரியல் சர்ஃபேஸ் வந்து உள்ள போயிடும், இந்த மெட்டீரியல் சர்ஃபேஸ் வந்து உள்ள போயிடும், அதாவது ஸ்டிஃப்னஸ் ஸ்ட்ரென்த்னு என்ன ஆகும்னா எந்த ஃபிராக்சரும் நாம இருக்கும் அது வந்து ஸ்ட்ரென்த். ஓகே, ஸ்டிஃப்னஸ் ஸ்ட்ரென்த் உள்ள மெட்டீரியல் தான். ஸோ அப்போ நீ ஸ்டிஃப்னஸ் எப்ப செக் பண்ணணும்னா ஒரு கார் மேனுஃபேக்சர் வந்து இருக்கேன், இந்த கார் மேனுஃபேக்சர் பண்ணும் போது நீங்க வந்து இழுப்பீங்க, ஸோ இழுக்கும் போது என்ன ஆகும், இப்போ இடிச்சு என்ன ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிருக்கு பார்த்தீங்களா, மெட்ரோ வந்து உள்ள போயிடும். ஸோ அப்போ ஒரு கார் டயர் வந்து ஸ்டிஃப்னஸ் பார்த்துட்டு தான் தயாரிக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேட் ஆஃப் சேஃப்டி. ஸோ ஃபேட் ஆஃப் சேஃப்டி என்ன எல்லாம் தெரிஞ்சது தான், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு பொருளை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபேட் ஆஃப் சேஃப்டி என்னன்னா ஒர்க்கிங் லோட், ஸோ திஸ் அல்டிமேட் லோட், ஸோ அல்டிமேட் லோடோட பை ஒர்க்கிங் லோட். ஸோ ஃபேட் ஆஃப் சேஃப்டி எப்பயுமே ஒன்றா இருக்கும். ஸோ என்ன ரீசன்னா இப்போ அல்டிமேட் லோடு வந்து 1000 கிலோகிராம் வச்சுருக்கீங்க, நீங்கள் கொடுக்குற லோடு வந்து 900 கிலோகிராம் தான் வந்து சேஃப். இதே அல்டிமேட் வந்து 1000, நீங்கள் கொடுத்து ஒர்க்கிங் லோடு 1000 பொருள் பிரேக் ஆகுது. ஸோ அப்போ ஃபேட் ஆஃப் சேஃப்டி எப்பயுமே எப்படி இருக்கணும், எப்பயுமே ஒன்றா தான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம எல்லாத்தையும் மீட் பண்ண போனால் ஸ்ட்ரெஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறவங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆசை எவ்வளோ சீக்கிரமும் முடியுமோ சீக்கிரமும் ரிப்ளை பண்ணிடுறேன். தேங்க்யூ.